வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சர்பத் ஜூஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். ஒரு 4 பிசின் வந்துட்டு நைட்டு வச்சு ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அது நல்லா உப்பி வரும். பாருங்கள், இது மாதிரி தான் வந்து அது ஊற வச்சிங்கன்னா நல்லா நல்லா வரும். இதுதான் வந்துட்டு போட்டிங்கன்னா சர்பத்துக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜா விதை, இதுதான் வந்து சப்ஜா சீட்ஸு. இது வந்துட்டு சர்பத்துக்கு வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. இதையும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற முன்னாடி ஊற வச்சாலே இது ஊறிடும். இதுவும் வந்து ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், அது போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே அது நல்லா ஊறிடும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்பத் செய்கிறதுக்கு நன்னாரி சர்பத் வாங்கிக்கலாம். நான் வந்து கடையில் தான் வந்து அதனுடைய சர்பத் வாங்கினேன், நன்னாரி சர்பத்து. இது கூட வீட்லேயே கூட காய்ச்சலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு எப்பயாச்சும் நான் கிடச்சிதுன்னா, வேர் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு வந்து இது எப்படி காய்ச்சறதுன்னு இன்னொரு டைம் நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்துட்டு ரெடிமேடாகவே நான் வாங்கிக்கிட்டேன் இந்த நன்னாரி சர்பத்து. இந்த சர்பத் கூட எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நார்த்தங்காய் சர்பத் பொறுத்த வரைக்கும் நார்த்தங்காய் ஜூஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இல்லைன்னா கூட நீங்கள் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து சாத்துக்குடி கூட புழிஞ்சு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நார்த்தங்காய் போட்டிங்கன்னா சர்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தஞ்சாவூர் சைட்லலாம் நான் வந்து அங்கே குடிச்சிருக்கேன், அவங்க வந்து நார்த்தங்காய் யூஸ் பண்ணி தான் சர்பத் தராங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லிட்ரு வந்து ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா சர்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்ரு தண்ணிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 3 ஸ்பூன் வந்துட்டு பாதாம் பிசின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சப்ஜா விதை வந்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு முன்னாடியே கூட நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 ml வந்து 1 ஸ்பூன் சேர்த்தா நல்லாயிருக்கும். 1/2 லிட்ரு தண்ணிக்கு ஒரு 5 ஸ்பூன் ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் சர்பத்து. பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 100 ml 1 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சுகர் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கோங்க. சுகர் வந்து கரையாது, அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே கூட தண்ணியிலே கூட சுகரை வந்து கரைச்சிட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சுகர் தண்ணி கூட எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து சுகர் இருக்கிறவங்க வந்துட்டு சுகர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் சுகர் போடாமல் கூட விட்டுலாம். அடுத்தது நம்ம நார்த்தங்காய் ஜூஸ் அதிலே விட்டுலாம். ஒரு பாதி நார்த்தங்காய் ஜூஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 லிட்ருக்கு பாருங்கள், அதனுடைய ஜூஸ் எல்லாத்தையும் அதிலே விட்டுடலாம். இது நல்லா சம்மருக்கு வந்து இந்த சர்பத் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக கூலிங்காக இருக்கும். நல்லா உடம்பு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் டெய்லியும் கூட குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், ஐஸ் வாட்டரை ஊற்றிக்கிறேன். இது ஐஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கூட இன்னும் கூலிங் வேணுன்னா கூட நீங்கள் ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கோங்க. இது டெய்லி ஒரு கிளாஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வயிறு சூடுலாம் வந்து குறையும், ரொம்ப ரொம்ப நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இது வந்து நல்லா எனர்ஜி கொடுக்கும். நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது அப்படின்னா கூட இந்த இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் இந்த சர்பத்து. நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஊற வச்சா கூட போதும். உங்களுக்கு பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் ஊற வச்சு கூட நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போலாம் வேணுமோ அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எனர்ஜியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள்,
நம்ம இனிமே வந்து கடையில் வாங்கணுன்ற அவசியம் கூட இல்லை, வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம எல்லாருமே குடிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும் சர்பத்து. நான் இன்னொரு வீடியோவில் வந்து அந்த நன்னாரி சர்பத்தை எப்படி காய்ச்சலாம் அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.